எல்லா சகோதர ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செல்லமான பரமாத்மா சிவதந்தையை நினைவு பண்ணிகிட்டே இருக்கீங்களா? ஆகஸ்ட் 27 பரமாத்மா சிவ பகவானோட மகா வாக்கியம். பகவான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களின் வீடான பரந்தாமத்துக்கு போகணும்னா முதல்ல நீங்கள் இந்த ஒரு பயிற்சியை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பயிற்சின்னா, இப்போ நீங்கள் கலியுகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இறந்ததுக்கு சமமாக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலியுகத்தில் இருந்தாலும் செத்ததுக்கு சமமாக ஆகுங்கன்னு சொல்கிறாரு. அதாவது உடல் உணர்விலிருந்து நீங்கி நான் அழிவற்ற ஆத்மான்ற பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நான் ஆத்மா, மேலிருந்து என்னோட நடிப்பை நடிக்கிறதுக்காக இந்த உடல் என்ற ஆடையில் இருக்கேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்படி நாடக நடிகர்கள் வந்துட்டு அவங்களோட கதாபாத்திரத்துக்கு ஏத்தமான அந்த ஆடையை போட்டுட்டு அந்த கதாபாத்திரத்தை நடிச்சுட்டு அப்புறம் சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த ஆடையெல்லாம் கழட்டி அங்கேயே வச்சுட்டு அவங்களோட சொந்த ஆடையை அவங்க அணிஞ்சிட்டு போவாங்களோ அந்த மாதிரி இப்போ நீங்கள், நான் இந்த உடல் கிடையாது, இது என்னுடைய ஆடை அப்படின்றத முழுசாக உணருங்கன்னு சொல்கிறாரு. ஆத்மாவின் வீடு, என்னோட சொந்த வீடு அந்த பரந்தாமம் தான். அந்த பரந்தாமத்துக்கு நான் இப்போ திரும்பி போகணுன்றத நீங்கள் உணருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பரந்தாமத்துக்கு போகணும்னா முழுசாக தூய்மையாகணும்னு சொல்லியிருக்காரு. தூய்மை ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி, பரமாத்மாவோட நினைவு. பரமாத்மாவை நினைவு செஞ்சு செஞ்சு பாவங்கள் எல்லாத்தையும் எரிச்சு முழு தூய்மை ஆகிடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதில் எந்த கஷ்டமும் இல்லை தானே அப்படின்னு கேட்குறாரு அப்பா. அதே நேரத்தில் நான் யோகத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு கொட்டாவி கொட்டாவியாக விடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்பா. விழிப்புணர்வோட சகஜமான நினைவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஞான படிப்பு, ஆத்ம பயிற்சி எல்லாமே இந்த ஒரு பிறவி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு பிறவி மட்டும் இந்த யோகத்துலேயும் ஞானத்துலேயும் இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சத்தியுகத்துக்கு போனால் இந்த ஞானமும் இருக்காது, நீங்கள் எந்த பாவத்தையும் எரிக்கணும்னு தேவையும் இருக்காது, ஏன்னா அங்கே எந்த விகர்மமும் நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த ஒரு பிறவி மட்டும் உங்களுக்குள்ளே இருக்கிற சோம்பல், அலட்சியம், வீண் விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு பரமாத்மா கிட்ட எந்த அளவுக்கு கனெக்ஷன் வச்சுருக்கீங்களோ, பரமாத்மா கிட்ட எந்த அளவுக்கு சக்தியையும் ஞானத்தையும் அள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அள்ளி அள்ளி நீங்கள் உங்களை ஃபுல்லாக நிரப்பிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்த அப்பா சொல்கிறாரு, 5000 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆத்மான்ற பேட்டரி டிசார்ஜ் ஆயிடுச்சு. இந்த இப்போ சங்கம யுகத்தில் தான் பரமாத்மா வந்து எல்லாருடைய பேட்டரியையும் சார்ஜ் செய்ய வைக்கிறாரு. இந்த ஞானத்தின் யோகத்தின் மூலமாக ஆத்மான்ற பேட்டரியை சார்ஜ் செய்ய வைக்கிறாரு. அதனால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சிலும் பரமாத்மாவோட நினைவிலேயே இருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்போ தான் விநாச காலத்தின் போது கடைசி நேரத்தில் பரமாத்மாவோட நினைவு வரும்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வேற ஏதாவது நினைவுலையே இருந்துட்டால் அந்த கடைசி நேரத்துலேயும் தேவையில்லாத வீண் விஷயங்கள் தான் நினைவுக்கு வரும். உங்களோட உறவினர்களோ, உங்களோட சொந்த பந்தமோ, இல்லைன்னா சொத்தோ செல்வமோ, அதுதான் உங்களோட நினைவுக்கு வரும். இப்பத்திலிருந்தே நீங்கள் ஒவ்வொரு நொடியும் பரமாத்மாவோட நினைவில் இருந்தால் கடைசி நேரமும் பரமாத்மாவோட நினைவு தான் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, பகவான் பரமாத்மா சிவன் எங்கும் நிறைந்தவர் கிடையாது. அதே போல் அவர் இறப்பு பிறப்பு சக்கரத்துலேயும் வர்றது கிடையாது. அவர் எப்பவுமே சதா ஒளியாக சதா சிவமாக தான் அவர் இருக்கார். கலியுக மக்கள் கடவுளாக நினைக்கிற ராதை கிருஷ்ணர் இவங்களும் கடவுள் கிடையாது, இவங்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்பா. ஆனால் இந்த ராதை கிருஷ்ணர் வந்து சொர்க்கத்தில் வாழ்ந்த மிக 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 உயர்ந்த தெய்வீக குணம் கொண்டவங்களாக இருந்தாங்க. இப்போ நீங்களும் இந்த ராதை கிருஷ்ணர் மாதிரி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பிறவியில் நீங்கள் தேவதையாக ஆகிடுவீங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா. அதுக்கு இப்போது
நீங்க உங்களோட 84 பிறவி கணக்கு, பாவ புண்ணிய கணக்கு, வழுக எல்லாத்தையும் இந்த ஒரு பிறவியில முடிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்த அப்பா சொல்றாரு, குழந்தைகளாகி நீங்க எல்லாரும் ரெட்டை கிரீடதாரியா ஆகிறதுக்கு இந்த ஞான படிப்பை சதா படிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்குள்ள தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுங்கன்னு சொல்றாரு அப்பா. உங்ககிட்ட தீவிரமான முயற்சியும் பயிற்சியும் இருந்தா உங்களோட லட்சியத்தை எளிதா நீங்க அடையலான்னு சொல்றாரு. அப்போட அழிவற்ற ஞானத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. சதா ஆத்ம உணர்வோடு இருப்போம், உலகத்துக்கு சக்திகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி அப்பா.